தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். குணமளிக்கும் வல்லமையில இயேசு நாமத்திலே அன்பு உறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று பிப்ரவரி 5ஆம் தேதி பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு. இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு முதல் வாசகம் 58வது அதிகாரம் எசாயா 7-10 வசனங்கள் முடிய ஆண்டவர் கூறுவது, பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உங்கள் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னுடைய இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். அம்மன் பார்ந்தவர்களே, பாரம்பரிய சிந்தனை, உணவை ஒறுப்பது, சாக்குகள் உடுத்துவது, சாம்பலில் போட்டு அமர்வது, தலையில் சாம்பல் போட்டுக்கிறது, இதுதான் யூதர்களுடைய உபாசம் ஒருத்தல். அதை எசையா மாற்றி கூறுகிறார். உபாசத்தின் புதிய வழிமுறைகளை இன்றைய செய்தியில் கூறுகிறார். உண்மையான நோன்பு என்பது என்ன? உண்ணாவிரதம் சமய சடங்குகளில் ஒன்றாக கருதப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் பவிலோனியாவில் அடிமை வாழ்வு வாழ்ந்த பொழுது அடிக்கடி நோன்பிருந்து விடுதலைக்காக 5ஆம் மாதத்தில் இறைவனை வேண்டினர். மீண்டும் எருசலேம் திரும்பிய பொழுதும் விடுதலை பெற்று இப்பழக்கம் யூதர்கள் மத்தியில் தொடர்ந்தது. இதை தொடர்ந்து செய்ய வேண்டுமா என்ற வினாவிற்கு சக்கரியாஸ் வாயிலாக இறைவன் விடையளிக்கிறார். சக்கரியா 7வது அதிகாரம் 9-10 வரை நம்ம வாசித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். நேர்மையான தீர்ப்பு, சகோதரனத்தில் அன்பு, கைம்பெண்களையும் அனாதைகளையும் துன்புறுத்தாமை, உள்ளத்திலும் மற்றவர்களுக்கு தீங்கு எண்ணாமை ஆகிய நன்னடத்தையே நோன்பை விட சிறந்தது என்று சக்கரியா 7:9-10 கூறுகிறது. பிறருக்கு அன்பு செய்ய தூண்டாத சமய நோன்புகளை ஆமோஸ் வன்மையாக கண்டிக்கிறார். ஆமோஸ் ஆகமும் 2வது அதிகாரம் 7-8 வரை நான் வாசித்து பார்த்தோம்னா தெரியும். எளியவனை ஒரு ஜோடி செருப்புக்கு விற்கிறீர்கள், ஏழைகளின் தலையை மண்ணில் படம் மிதிக்கிறீர்கள், தாழ்த்தப்பட்டோரின் நெறியை கெடுக்கிறீர்கள். இப்படி ஆமோஸ் கூறுகிறார். மீண்டும் கூறுகிறார் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், திருவிழாக்களையும் வழிபாட்டு கூட்டங்களையும் சிறப்பாக நடத்துவதற்கு பதிலாக நீதி தண்ணீர் போல் வழிந்தோடட்டும், நேர்மை நீரோடை போல் பாயட்டும் என்கிறார் இறைவன். இதான உண்மை. இன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர் என்று மார்தட்டி கொள்ளுகிறவர்கள் நடத்துகின்ற ஊர் திருவிழாவில் எத்தனை கொளறுபடி, எத்தனை கொலை, எத்தனை போட்டி வராமல், எவ்வளோ வீண் செலவு. அதுக்கு பதிலாக தான் ஆமோஸ் சொல்கிறாரு, நீ வீண் செலவு செலவழிக்கிற பதிலாக நீதி தண்ணீரை போல் வழிந்தோடட்டும், நேர்மை நீரோடை போல் பாயட்டும் என்கிறார். ஒரு பங்குக்கு போயிருந்தேன், 10 நாள் 9 நாள் முடிஞ்ச உடனே 2 மன்றத்துக்கு அரங்கே, எம்ஜிஆர் மன்றம், சிவாஜி மன்றம், 10 நாள் சினிமா படம்,
அங்க நவலால் நடக்கும், சினிமா படம் இங்கே நடக்கும். முடிஞ்ச உடனே நான் போனேன். இது மறைமாவட்ட ஒழுங்குக்கு விரோதம், வழிபாட்டுக்கு துரோகம், அதனால இந்த சினிமாவை நிறுத்துங்கடான்னு பயங்கர போராட்டம். நாங்கள் காலங்காலமாக அங்கே செய்துட்டு வர்றதை நீ வந்து என்னையா நிறுத்துறதுன்னு கேட்டாங்க. நீ நிறுத்தலைனாக்கும் நான் நவநாள் நடத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். கடைசியில் நிறுத்துறதுக்கு ஒத்துக்கிட்டானுங்க. ஒத்துக்கிட்ட பிறகு சொன்னானுங்க, 9 நாள் நீங்கள் நவநாள் வைக்கிறிய, திருவிழா கொண்டாடுறிய, நாங்கள் தலையிடவே மாட்டோம், அதுக்கு ஒரு தொல்லையும் கொடுக்க மாட்டோம், ஆனால் திருவிழா முடிஞ்சு நாங்கள் சினிமா போட்டுக்கிறோம் நாங்கள். சரி சரி, இந்த ஒரு பரிசுத்தமான நாட்களை பரிசுத்தமான செரிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னத்தை போடுறாங்களோ போட்டு போனாங்கன்னா, அவங்க என்ன பண்ணிட்டா, ரெண்டு மன்றத்துக்காரனும் ஆளுக்கு 5 படம், 10 நாள் சினிமா, அடுத்த 9 நாள் அவன் தொடங்கிட்டான். இப்படி இருக்கிற ஊரில் என்ன உபாசத்தின் நிலைத்து ஜெபிக்க முடியும் அவன் வந்தவர்களை? அப்படிப்பட்ட ஊரையும் மாற்ற முடிந்தது என்பதுதான் ஆவியானுடைய ஆற்றல். உணவை குறைத்து உடலை வருத்தி நோன்பிருப்பது மனிதன் தன்னையே கட்டுப்படுத்தி நல்வாழ்வு நடத்த தேவையானதுதான். உண்ணா நோன்பினால் எஞ்சிய உணவை பசித்திருக்கவனுக்கு கொடுக்கணும். சண்டை சச்சரவு போட்டு பிறரை அநியாயமாக அடித்து துன்புறுத்துவர்கள் தலை குனிவதால், கோணியாடை உடுத்துவதால், சாம்பலில் அமர்வதால் நோன்பின் பயனை பெறுவதில்லை. நிச்சயமாக ஒரு ஊரில் தேர் இழுத்தானுங்க. பஜனை பாடுறதுல 2 குரூப்புக்கு சண்டை. கடைசியில் தேரை நடுரோட்டில் விட்டுட்டு அவன் வீட்டில் போய் படுத்துக்கிட்டான். அப்புறம் தேரை பங்குச்சாமியார் தான் ஆட்களை வச்சு இழுத்து கொண்டாந்து ஷெட்டில் விட்டார். இதெல்லாம் என்ன திருவிழாக்கள்! அதனால் உங்களை திருவாக்கில் அறவிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்வார். உலகம் பழிப்பதை ஒருவன் விட்டொழித்தல், மொட்டையடித்தல், சடை வளர்த்தல் ஆகிய புறக்கோலங்கள் தேவையில்லை என்பது சான்றோர் வாக்கு. மழித்தலும் நீட்டலும் வேண்டா என்று குறள் 280 சொல்லும். நோன்பும் பிறரன்பும் இணைந்து செல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டவரின் போதனை. வெளிவடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசெயரே, உங்களுக்கு ஐயோ கேடு! ஏனெனில் நீங்கள் புதினா, சதகுப்பி, சீரகம் ஆகியவற்றில் 1/10 பகுதியை செலுத்துகிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய படிப்பினையான நீதி, இரக்கம், விசுவாசம் ஆகியவற்றை விட்டுவிட்டீர்கள். இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும், அவற்றையும் விடலாகாது என்று மத்தேயு 23:23 சொல்லுகிறது. அப்போ எது முக்கியம்? நீதி நிலைக்கணும் ஊருக்குள்ள, இரக்கம் ஊருக்குள்ள இருக்கணும், விசுவாசம் தலை தோங்கணும். அதெல்லாம் விட்டுட்டு நீ காணிக்கை மட்டும் கொண்டாந்து நிரப்புனீன்னா என்ன அர்த்தம்? உண்டியல் கோடிக்கணக்கில் விழுகுதியா? எல்லா பேருந்தான் உண்டியல் போடுவான், கொள்ளையடிச்சவனும் உண்டியல் போடுவான். ஆனால் என்ன முக்கியமாக இருக்கணும்? நீதி தலை தோங்கணும், ஏழை எளியவர்களுக்கு இரக்கம் காட்டணும், விசுவாசத்தில் நிலைக்கணும். பிறந்தவர்களே, அர்த்தமுள்ள சமய சடங்கு அநீதியை அதட்டி கேட்கும் திடமனதையும், ஒடுக்கப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் மட்டும் பரிவும் பாசமும் கொண்ட நல்ல உள்ளங்களின் நோன்பையுமே இறைவன் ஏற்றுக்கொள்வார். இவர்களின் மன்றாட்டை இறைவன் கேட்பார். இவர்கள் இறைவனது நண்பர்கள். இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடுகிறார்களே, சமநிலையை உருவாக்க போராடுகிறார்களே, அவர்களுக்கெல்லாம் சிறந்த நற்செய்தி இன்றைய எஸ்ஐஆர் நற்செய்தியும் ஆமோசுடைய நற்செய்தியும். அதனால தான் எஸ்ஐஆர் சொல்கிறார், உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும், அப்போது உன் ஒளி காலை கதிரன் போல் தோன்றும், விரைவில் உனக்கு நலம் கிடைக்கும், ஆண்டவரின் மகிமை உன்னை பின்தொடரும், அப்போது ஆண்டவரை கூவி அழைப்பாய், அவரும் உன் மன்றாட்டை கேட்டருள்வார், அவரை நோக்கி கூக்குரலிடுவாய், அவரும் இதோ இருக்கிறோம் என்பார். என் நோன்பும் தவமும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருமா? சிந்திப்போம் மக்களே, தவக்காலம் ஆரம்பிக்க போகுது. பிப்ரவரி 22ஆம் தேதி விபூதி புதன் ஆரம்பிக்க போகுது. 40 நாள் உபாசம்,
இந்த நாட்களிலே கடவுளுடைய ஆசிரையை நம் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, ஊருக்கு மட்டுமல்ல, பங்குக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே இந்த கடவுளுடைய ஆசீர் வர வேண்டும் என்று நாம் நோன்பிருக்க தயாராகும். எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பாவமுடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவற்றையும் இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.